ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேய், குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ வந்து ஆம்லேட் வச்சு ஒரு சீக்கிரமாக செய்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸி. ஆனால் சீஸும் பட்டர் மட்டும் வேணும். ஆனால் சூப்பராக இருக்கும், பீஸா மாதிரியே இருக்கும். பீஸா மாதிரியே ஆம்லெட்லாம் செய்ய போகிறோம் இப்போது. ஓகே, வாங்க செய்வோம். தேவையான திங்ஸ் வந்து ரெண்டு முட்டை, வெங்காயம் இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. தக்காளி பழத்தை ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தலை இதை கலக்கிறதுக்காக பவுல். இது வந்து ஒரு துண்டு அளவுக்கு பட்டர். இது வந்து மொசரில் சீஸு கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். இது வந்து மிக்ஸ்டு ஸ்பைஸ். ஏற்கனவே நான் இது பாஸ்தா வீடியோவில் வந்து ரெசிபி போட்டிருக்கேன் எப்படி செய்யணும். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம். ஓகே, இதை வச்சு நல்லா டேஸ்டியாக பீஸா மாதிரியே ஒரு ஆம்லெட் செய்யலாம், சீஸ் ஆம்லேட். ஓகே, வாங்க செய்வோம். ஓகே, ஃபஸ்ட்டு பவுல் எடுத்து ரெண்டு எக்கையும் உடச்சி ஊற்றிக்கணும். உடச்சி ஊற்றிட்டு சால்ட்டு கொஞ்சம் பிளாக் பெப்பர் பவுடர் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இதில் வந்து ரெண்டு எக்கு, சால்ட்டு, பெப்பர் கொஞ்சம், அப்புறம் அந்த மிக்ஸ் ஸ்பைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் போட்டிருக்கேன், நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க. பேனில் வந்துட்டு பட்டர் போட்டுக்கோங்க, நல்லா உருகட்டும். லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ரவுண்ட் ஒன்றா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தக்காளி பழத்தை எடுத்து அப்படி ஒன்றா வச்சுக்கலாம். இப்போ இது மேலே லைட்டாக சால்ட்டு அந்த சீசனில் தூள் விட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக ஆனியன் தொடிக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை. ஓகே, இப்போ அதை கலக்கி வச்சுருக்கோங்க. இது கொஞ்சம் போட்டு அந்த எக்கு அப்படியே கொஞ்சம் ஊற்றுக்கோங்க. ஓகே, எக்கு ஊற்றினோடனே அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே வேகட்டும். ஓகே, ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கோம்ல அந்த மொசரில் சீஸை வந்து அப்படியே மேலே அப்படி போட்டுக்கோங்க. ஓகே, இது போட்டதுக்கப்புறம் மீதும் இருக்க அந்த வெங்காயம், அப்புறம் மல்லித்தலை இதெல்லாம் போட்டு மேலே சீசனிங்கும் போட்டுக்கணும். கொஞ்சம் அந்த சில்லி ஃப்ளெக்ஸையும் அந்த சீசனிங்கும் போட்டுக்கணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி வச்ச போதும், ரெடி ஆகிடும். பாருங்க, அப்படிதான் ரெடி ஆயிடுச்சு. எந்த கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக பீஸா மாதிரியே செஞ்சாச்சு. வீட்லேயே ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோ சீஸியாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே நான் வந்து டொமேட்டோ சாஸ் போட போகிறேன். உங்களுக்கு இஷ்டம்னா போடுக்கலாம், இல்லைன்னு விட்டுலாம், உங்கள் இஷ்டம்தான். கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எல்லாம் சீஸியாக சூப்பராக இருக்குன்னு. அப்படியே பீஸா மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது. ரொம்ப சீஸியாக க்ரீமியாக சூப்பராக இருக்குது. பார்க்கவே சுடுது, அதனால நான் கையில் எடுத்து காமிக்கல. ஓகே, எல்லாரும் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.